ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவானிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் ரிப்பப்ளிக் டே இதுக்கான வந்து பேட்ஜஸ் தான் வந்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வந்து செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக் டக்குன்னு வந்து ரீச் ஆகும். அதுக்கப்புறம் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ இந்த பேட்ச் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு ஒயிட் ஷீட் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸோட மூடி எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் வந்து ஹார்ட்டின் ஷேப் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா, ஸோ இது ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணதுக்கப்புறம் நாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட நான் வந்து இப்போ இதை கட் பண்ணியாச்சு. உங்ககிட்ட வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஷீட்டை எடுத்துட்டு ரெண்டாக வந்து மடிச்சுக்கிடணும். மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹார்ட்டின் ஷேப் மாதிரி இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹார்ட்டின் ஷேப் வந்து கிடைச்சோம். இந்த மாதிரி நீங்கள் பெரிய சைஸில் வரைஞ்சியும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணோம்னாலும் நம்மளுக்கு ஹார்ட்டின் ஷேப் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி கிடச்சிரும். அதுக்கப்புறம் நான் ஒரு கார்ட்போர்டு எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு நாம் இந்த ஒயிட் ஷீட்டை அது மேலே வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஸோ இது கொஞ்சம் ட்ரை ஆகியாச்சு. அதுக்கப்புறம் என்ன எடுக்க போகிறோன்னா வந்து முட்டை இருக்கு இல்லைங்களா, முட்டையோட ஓடு தான். முட்டையை வந்து நம்ம சுத்தமாக வந்து அந்த முட்டையோட்டை வந்து சுத்தமாக வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்மெல் வராது. ஸோ வாஷ் பண்ணி அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பேப்பரில் வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா கூட நம்ம அழுத்தி விட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியான சைஸில் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இது இருக்கட்டும். இப்போ வந்து இந்த ஹார்ட்டின் ஷேப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது மேலே வந்து நம்ம கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஈவனாக பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இதை ஒட்ட போகிறோம். ஸோ இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி போட்டுட்டு வந்துடணும் நம்ம. கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த முட்டையோட வந்து சுத்தமாக வந்து வாஷ் பண்ணணும் அந்த எக்ஷெல்ல. இல்லைன்னா வந்து நம்மளுக்கு ஸ்மெல் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். இப்போ இது வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு ட்ரை ஆகிடுச்சு. பட் நீங்கள் பண்ணுறப்ப என்னென்னா வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ட்ரை ஆக விடுங்க. நான் உங்களுக்கு செய்து காட்டுறதுனால ரொம்ப சீக்கிரமே, அதாவது கொஞ்சம் தான் ட்ரையாக இருக்குது, இப்போவே வந்து நான் எடுத்துட்டேன். பட் நீங்கள் வந்து நல்லா ட்ரையாக விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கலர் பண்ண வேண்டியது தான். இதில் வந்து மூணு போர்ஷனாக பண்ணிக்கணும். ட்ரை கலர் நம்மளோட ஃப்ளாக் இல்லையா. ஸோ அதனால் மூணு போர்ஷனாக வந்து நீங்கள் கோடு வேணா ஜஸ்ட் ஒரு குட்டி லைன் வேணா போட்டு கலர் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஒரு அளவுக்காக நீங்கள் ஸ்கேல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் பென்சிலே வைக்கிறேன். வச்சுட்டு ஒரு அளவை பண்ணி நம்ம இப்போ வந்து பெயிண்ட் பண்ணிட வேண்டியது தான். இந்த லைனை கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஈவனாக பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது நல்லா ட்ரை ஆகிட்டால் வந்து நமக்கு இது பெயிண்ட் பண்ணாலும் வந்து வராது. இது சரியாக ஃபிக்ஸ் ஆகாததுனால தான் ஒன்று ரெண்டு எனக்கு வருது. பட் வந்து உங்களுக்கு நல்லா ஒன்ஸ் நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா அது வந்து பக்காவாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் செய்துட்டு 2 to
3 hours கூட நல்லா வந்து ட்ரை ஆகிவிடுங்க. நான் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து எடுத்துட்டேன் செய்துட்டே இருக்கிறதுனால. ஸோ இப்போ க்ரீன் கொடுத்தாச்சு, கொடுத்து முடிச்சுட்டு ஒயிட் வந்து நம்ம அந்த எக்ஷெல்லே ஒயிட் அப்படின்றதுனால நான் அதை விட்டாச்சு. மேலே வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேலே வந்து நம்ம இப்போ சாப்ரான் ஆரஞ்ச் கலர் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கலர் வந்து கொடுக்கறதுக்கு நீங்கள் பெயிண்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி என்கிட்ட பெயிண்ட் இல்லாததுனால ஃபுட் கலர் தான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இருங்க. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் கேசரி பவுடரை கொஞ்சமாக வாட்டரை மிக்ஸ் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இதை கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். அப்புறம் இந்த கலர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அப்புறம் நடுப்புறம் வைக்கிறதுக்கு இந்த சக்ரா ரெடி பண்ணுறதுக்கு சின்னதாக காயின் வச்சு நான் ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலர் ஸ்கெட்ச் வச்சு நம்ம இந்த லைன்ஸை ட்ரா பண்ணிடலாம். இந்த மாதிரி முழுசாக பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இந்த சக்கரா வரைஞ்சி முடிச்சாச்சு. இதை நடுவில் வச்சு நம்ம கேஃபுலாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவுமே நல்லா ட்ரை ஆகட்டும். ஸோ இப்போ நம்மளோட ட்ரை கலர் பேட்ச் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின்னை கூட வச்சுட்டு நம்ம சின்ன டேப் பென்னை போட்டு ஒட்டிக்கலாம். அப்போ நம்ம இதை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம போட்டுட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இன்னும் ஆக்சுவலாக ஒழுங்காக ட்ரை ஆகலை, ட்ரை ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்து இருக்கும். ஸோ நம்மளோட ட்ரை கலர் பேஷ் வந்து சூப்பர்பாக வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய எக்ஷெல்லேருந்து நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அடுத்த டைப் ஆஃப் பேட்ச் செய்கிறதுக்கு சின்ன சைஸ் வளையல் எடுத்து ரவுண்ட் போட்டுக்கோங்க. ரவுண்ட் போட்டுட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 ஃபோல்ட் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. செகண்ட் ஃபோல்ட் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், முதல்ல வந்து பாதியாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக மடிச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சின்ன மடிப்பு மடிச்சுட்டு நாம் இதை இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணோம்னா ஒரு குட்டி பெட்டல் ஷேப்க்கு நம்மளுக்கு இது கிடச்சிருக்கும். ஓகே, இன்னொரு டைம் கூட பார்க்கலாம். ஒரு பேப்பரை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து பாதியாக மடிச்சுக்கோங்க. மடித்ததை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஓகே, மடித்தது திரும்ப இந்த மாதிரி சின்ன சைஸில் மடிச்சுட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு அழகான பெட்டல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வந்து பெட்டல் செய்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியலன்னா வந்து நீங்கள் அதையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். நான் இந்த இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை வந்து கொடுக்குறேன். நான் ஏற்கனவே வந்து இந்த 3 கலர்லேயும் செய்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஒட்டிகிட்டே வந்துடலாம். ஒன்றோட ஒன்று வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே, 2 ஒட்டியாச்சு. அடுத்தது 3வது க்ரீனுக்கு அப்புறம் ஒயிட். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அழகான ஒரு குட்டி ஃப்ளார் வந்து நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சக்ராவை நம்ம ஒட்டிக்கலாம்.
அடுத்தது குட்டியாக வந்து ஒரு கார்ட்போர்ட் இல்லைனா வந்து நோட்புக்கோட மேலே இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அட்டை அந்த மாதிரி எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி சேஃப்டி பின் போட்டு ஒரு டேப் போட்டு ஒட்டியாச்சு. ரொம்ப க்யூட்டாக வந்து நம்மளோட ரெண்டு பேட்சஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெண்டு டைப் ஆஃப் பேட்சஸும் வந்து உங்களுக்கு ஷியூராக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஐடியா வந்து கிராஃப்ட் ஐடியா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய நிறைய ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷிவானிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ வெரி இப்போ January 26th வந்து நம்மளுக்கு ரிப்பப்ளிக் டே வருது. ஸோ எல்லாத்துக்கும் வெரி வண்டர்ஃபுல் அண்ட் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே விஷஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.